இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆசிர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம் தன்மீது நம்பிக்கை கொள்ளாத யூதர்கள் என்ன நிலைக்கு உள்ளாவார்கள் என்பதை யூதர்களிடத்திலே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பணிவாழ்விலே ஈடுபட்டிருந்த பொழுது எதையும் யாரிடமும் சொல்வதற்கு அவர் யோசித்ததாகவோ அல்லது அவர் இலைமுறை காய் போல பேசியதாக பேசியதாகவோ நம்மால் காண முடியாது அவருடைய பேச்சு எப்பொழுதும் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்பது போலவே அமைந்திருந்தது அவருடைய பேச்சின் விதமே யூதர்களுக்கு பல நேரங்களில் எரிச்சலையும் கோபத்தையும் கொண்டு வந்தது எவ்வாறு இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்ய முடிகிறது முடிந்தது என்று பார்த்தால் அதற்கு என்ன காரணம் என்பதை இன்றைய நற்செய்தியே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்றைய நற்செய்தி பகுதியில் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது இயேசு அவர்களிடம் நீங்கள் மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார் அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து ஒரு அதிகாரத்தோடும் ஒரு வல்லமையோடும் அவர் பேசினார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது அவருடைய தந்தை அவருக்கு என்ன சொல்ல சொன்னாரோ அதை மட்டுமே அவர் சொன்னார் தந்தை கற்று தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்று அவர் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார் ஆம்பிரியமானவர்களை இன்றைக்கு விண்ணக தந்தை நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் செய்கிற பொழுது நாம் எதற்கும் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை மேலும் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை நான் அவருக்கு உகந்தவற்றையே செய்கிறேன் என்றும் அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எப்பொழுது நாம் விண்ணக தந்தைக்கு உகந்ததை செய்கிறோமோ எப்பொழுதெல்லாம் நாம் விண்ணக தந்தையின் கட்டளைகளுக்கு ஏற்ப நம்முடைய செயல்பாடுகள் காணப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உத்தரவாதம் என்ன என்று பார்க்கிற பொழுது அவர் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் தனியாக விட்டுவிடுவதில்லை என்பது நமக்கு கிடைக்கிற உத்தரவாதம் ஆகவே எனக்கு இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவருக்காக நாம் செயல்படுகிற பொழுது அவர் ஒருபொழுதும் நம்மை தனியாக விட்டுவிட மாட்டார் மாறாக நம்மோடு கூட அவர் இருப்பார் இதுதான் இன்றைக்கும் ஆண்டவருடைய பணி செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற உத்தரவாதம் ஆகவே இந்த அருமையான காலை வேளையில் ஆண்டவர் தருகிற இந்த உத்தரவாதத்தை நாம் உள்மனதில் வாங்கி கொண்டு நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்காக செயல்படுகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை நிச்சயமாக தனியாக விட்டு விடுவதில்லை மனிதர்கள் கைவிடலாம் அல்லது உறவுகள் கைவிடலாம் நண்பர்கள் கைவிடலாம் ஆனால் அவர் என்னை விட்டுவிட மாட்டார் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் என்னை விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் மாட்டார் என்கிற ஒரு மிகப்பெரிய உறுதி நம்முடைய உள்ளத்தை இந்த காலை வேளையில் நிரப்பட்டும் எப்பொழுது அந்த உள்ள உறுதியோடு நாம் அவருக்காக பணியாற்றுகிறோமோ அப்பொழுது நாம் செய்கிற பணியும் அர்த்தமுள்ளதாக இருக்கும் உற்சாகமானதாக இருக்கும் இப்படிப்பட்ட பணியை நாம் செய்கிற பொழுது அதனுடைய விளைவு என்ன என்று பார்க்கிற பொழுது முப்பதாவது இறைவசனத்திலே நாம் வாசிக்கிறபடி அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் என்று பார்க்கிறோம் இவ்வாறு ஆண்டவருக்கு உகந்த பணியை நாம் செய்கிற பொழுது ஆண்டவரை நம்மோடு வைத்துக்கொண்டு நாம் பணியாற்றுகிற பொழுது அந்த விண்ணக தந்தையின் உடனிருப்போடு நாம் செயல்படுகிற பொழுது ஏராளமான பேர் அவர் மீது நம்பிக்கை கொள்வார்கள் ஏராளமான பேர் அவரிடத்தில் நம்பிக்கை கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நீங்களும் நானும் செய்கிற பணியின் நிமித்தம் ஏராளமான பேர் விண்ணக தந்தையின் மீது விசுவாசம் கொள்வார்கள் இந்த உன்னதமான பணியை இந்த மேன்மையான பணியை செய்வதற்கு நாம் உற்சாகம் அடைவோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை உடனிருந்து வழி நடத்துவார் என்பது அதிக நிச்சயம் இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்